வித்தியார்த்திகள் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல தடைப்பட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்ம வித்தியார்த்திகள் நம்ம போகக்கூடிய பாதை ஒரு ஓடக்கூடிய ஒரு நதி மாதிரி, நம்ம வந்து சமுத்திரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நம்ம சமுத்திரம் அப்படின்னு பாத்துட்டோம்னா அது போற பாதையில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனா அதோடைய நோக்கம் வந்து சமுத்திரத்தை அடையிறது தான். இப்ப நீங்களே பாருங்க, ஒரு ஓடக்கூடிய நதி ஓடிட்டு இருக்கும்போது சில பூசாரிகள் வந்து அங்க வந்து பூஜைகள் பண்ணுவாங்க, குளிக்கக்கூடியவங்க குளிப்பாங்க, ஒரு மாடு கழுவக்கூடிய கழுவாங்க, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் அந்த நதி அங்கே நடக்கூடிய விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணி அந்த இடத்துல நின்று போச்சுன்னா அவ்வளோதான், ஒரு சின்ன குட்டை மாதிரி நின்று தேக்கமாயிடும். அந்த இடத்துல பாசியில் குடிக்கலாம், நாற்றம் வரலாம். ஆனால் ஓடக்கூடிய நதியில் எந்த விதமான பாசியோ நாற்றமோ வராது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வரக்கூடிய நடக்கக்கூடிய சைடில் நடக்கூடிய விஷயங்கள் அந்த நதி பார்த்துட்டு அதில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு அல்லது அடையாளப்படுத்திக்கிட்டு நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சுக்காது. இப்போ நம்ம போகக்கூடிய பாதை ஓடக்கூடிய நீரோட்டம் மாதிரி தான். நம்மளுடைய நோக்கம் வந்து சமுத்திரம் தானே தவிர சைடில் நடக்கூடிய எந்த விஷயங்களுமே கிடையாது. தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். தேக்கம் அடையாமல் இருக்கணும், தேக்கம் அடைஞ்சிட்டா நாரி போயிடும். அப்போ சமுத்திரம் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் முயற்சி பண்ணி அது மூலியமா போயிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்காது. அப்பா வழி நடத்துவார். இதுதான் என்னுடைய இது இன்றைய செய்தி. நம்ம பேசுறது இல்லைன்றதால இதோட ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்கள்.